அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அசீஸ் என்ற இந்த பெயரை குர்ஆனிலே பல பெயர்களோடு இணைத்துச் சொல்கிறான். அல் அசீஸுல் ஹகீம், அல் அசீஸுர் ரஹீம், அல் அசீஸுல் அசீஸுல் கஃபூர். ஏன் அல் அசீஸ்? பலமிக்கவன், உறுதிமிக்கவன், மிகைத்தவன், கண்ணியம் பொருந்தியவன். அல் ஹகீம், ஞானமுடையவன். ஆற்றலை பற்றி சொல்லும் போது, அதிகாரத்தை பற்றி சொல்லும் போது ஏன் அல்லாஹ் ஞானத்தை பற்றி சொல்கிறான்? அதிகாரம் இருப்பவர்களுக்கு பலருக்கு ஞானம் இருக்காது. ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. அவனுக்கு அதிகாரமும் உண்டு, அவனுக்கு ஞானமும் உண்டு. எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீதியான முறையில் செய்யக்கூடியவன். அவனுடைய ஆற்றல் அவனுடைய நீதியை மறுத்துவிடாது. அவனுடைய ஆற்றல் எல்லோருக்கும் பொதுவானது. ஒரு முஃமினை விட ஒரு காஃபிரிடத்தில் நீதி இருந்தால் அல்லாஹ் அந்த காஃபிருக்கு தான் உதவி செய்வான். ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமான ஆட்சியாளரை விட ஒரு இறை மறுப்பாளர் ஆட்சிக்கு தான் நீதம் இருந்தால் அல்லாஹ் அதற்குத்தான் உதவி செய்வான் இந்த பூமியில். அல் அசீஸ் அவன், அதே நேரத்தில் அல் ஹகீம் அவன். அல் அசீஸ் அர் ரஹீம், ஏன்? அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய இரக்கம். பலகீனம் இருந்தால் தான் இரக்கம் இருக்கும். பலம் உள்ளவர்கள் பலருக்கு இரக்கம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. அவன் பலமிக்கவன், உறுதிமிக்கவன், வலிமை மிக்கவன், மிகைத்தவன், கண்ணியம் பொருந்தியவன். ஆனாலும் ரஹீம், அவனுடைய இரக்கத்தை இழந்து விட முடியாது. அவனுடைய ரஹ்மத் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. அல் அசீஸ் அல் கஃபூர், ஏன்? அல்லாஹ் வலிமை மிக்கவன், மன்னிப்பவன். பலம் பலகீனமானவர்கள் தான் மன்னிப்பார்கள். பலம் உள்ளவர்கள் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று திமிர் கொள்வார்கள். அல்லாஹ் அப்படி அல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. உதாரணத்தை கொண்டு அவனை ஒப்பிட முடியாது. அல்லாஹ் மிகைத்தவன், பலமிக்கவன், உறுதிமிக்கவன். அதே நேரத்தில் அல்லாஹ் மன்னிப்பவன். அல் அசீஸுடைய வலிமையை, ஆற்றலை, கண்ணியத்தை, அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு கண்ணியத்தையும் வலிமையையும் உயர்வையும் அல்லாஹ் தர வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்றால், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அல்லாஹ் தர வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உரையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்று, ஒரு அடியான் அல்லாஹ்விற்காக கொடுக்கக்கூடிய செல்வம் ஒருபோதும் குறையாது. ஒரு அடியான் தன்னிடத்தில் ஆற்றல் இருந்தாலும் பிறர் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்தால் அல்லாஹ் கண்ணியத்தை தான் அவருக்கு உயர்த்துவான். யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக தன்னை பணிய வைக்கிறாரோ, பணிந்து கொள்கிறாரோ அடியார்களோடு, அல்லாஹ் அவரை உயர்த்துவான். சுப்ஹானல்லாஹ், சதக்காவிற்காக, தானத்திற்காக கொடுக்கப்படும் செல்வம் ஒருபோதும் குறையாது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அல்லாஹ்விற்காக கொடுத்தால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். கருமத்தனம் கொண்டால் அல்லாஹ் குறைப்பான். மலக்குகள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் கொடுக்கிறான் அவனுக்கு கொடு என்று. அல்லாஹ்விற்காக கொடுக்கப்பட்ட செல்வம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, தூதருடைய வாக்குறுதி. அது உயரும், அது பறக்க செய்யப்படும். ஒரு அடியான் தன்னோடு சக மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை மன்னித்து இரக்கம் காட்டினால் அல்லாஹ் அவனுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று பெருமை கொண்டால் அல்லாஹ் கண்ணியத்தை நீக்குவான். அல் அசீஸிற்கு கட்டுப்பட்டவன், அவனிடத்தில் உரிமை இருந்தாலும் தனக்குத்தான் அவன் அநீதம் செய்தாலும் அல்லாஹ்விற்காக மன்னிப்பான். முஸ்லிம்கள் எல்லோரையும் இணைத்து வாழ்வான். வெறுப்பில்லாத ஒரு வாழ்க்கையை உலகத்திலே வாழ்வான். அவனை அல்லாஹ் உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான். ஒருபோதும் அவனுக்கு அது தாழ்வை தராது. உங்கள் பிள்ளையை நீங்கள் மன்னித்தால் அவர் செய்த பாவத்தை, உங்கள் சகோதரனை நீங்கள் மன்னித்தால், உங்கள் குடும்பத்தார்களை நீங்கள் மன்னித்தால், கணவன் மனைவியை, மனைவி கணவனை மன்னித்தால் ஒருபோதும் உங்களுடைய கண்ணியத்தை அது குறைக்காது. தோழர்களே, அது உங்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தும். அல்லாஹ் சொல்கிறான், ரசூல் சொல்கிறார்கள், தன்னை தாழ்த்தி கொண்டால், சக மனிதர்களோடு பணிவோடு நடந்தால், பணிவோடு இருப்பவர்களை அல்லாஹ் உயர்த்தியே தீருவான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இந்த மூன்றின் மீது சத்தியம் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக கொடுக்கப்படும் செல்வம் குறைக்கப்படாது, அதனால் அல்லாஹ்விற்காக அதிகம் கொடுங்கள். ஒரு அடியான் செய்யக்கூடிய அநீதத்தை அவன் மன்னித்தால் இல்லா ஜாதஹுல்லாஹு தஆலா பிஹா இஸ்ஸன், அல்லாஹ் கண்ணியத்தை தான் அவருக்கு அதிகப்படுத்துவான். மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். செயல்படுத்துங்கள், இப்போதே இப்போதே சதக்கா செய்யுங்கள், இப்போதே உள்ளத்திலே பதிய வையுங்கள், யா அல்லாஹ் இந்த அடியான் இந்த நேரத்தில் எனக்கு அநீதம் செய்தான், யா அல்லாஹ் இந்த சகோதரன் எனக்கு அநீதம் செய்தான், யா அல்லாஹ் என்னை பற்றி அவன் பேசினான், யா அல்லாஹ் என்னுடைய மானத்தை அவன் இறக்கினான், எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன், என் உள்ளத்தில் எந்த வெறுப்பும் இல்லை என்று நீங்கள் முடிவெடுங்கள். நான் முடிவெடுக்கிறேன், இப்போது அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவான், மன்னியுங்கள். ரசூலுல்லாஹ் மூன்றாவதாக சொன்னார்கள் அந்த ஹதீஸில், யார் ஒருவன் மக்களிடத்திலே கேட்பதற்காக தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு வறுமையைத்தான் திறந்து வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்றின் மீதும் சத்தியம் செய்தார்கள். அல் அசீஸ் எமக்கு கண்ணியத்தை தர வேண்டும், அல் அசீஸ் எம்மை வலிமைப்படுத்த வேண்டும், அல் அசீஸ் எம்மை பலப்படுத்த வேண்டும், அல் அசீஸ் அவனுடைய நாட்டத்தை எமக்கு வெற்றியாக தர வேண்டும். அல்லாஹ் தருவான். அல்லாஹுவை இணைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வோடு, அல்லாஹுடைய கடமைகளை இணைத்துக் கொள்ளுங்கள், ரசூலுடைய கடமைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவையும் தூதரையும் பின்பற்றக்கூடிய முஃமின்கள், அந்த இறை நேசர்கள் ஒருபோதும் இழிவுபடுத்தப்பட மாட்டார்கள், ஒருபோதும் பலகீனப்படுத்தப்பட மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள் தான், அன்துமுல்ல அலோன், அவர்கள் எப்போதும் கண்ணியம் உள்ளவர்கள் தான். ஃபலில்லாஹில் இஸ்ஸது வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், எம் இடத்தில் இழந்தவற்றை, எம் சமூகம் இழந்தவற்றை நாம் பெற வேண்டும் என்றால் அல் அசீஸை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அல்லாஹுடைய ஆற்றலை, அல்லாஹுடைய இந்த வல்லமையை, அல்லாஹுடைய இந்த குணத்தை, இந்த தன்மையை இந்த சிறிய நேரத்திலே நாம் விவரித்துவிட முடியாது. எம்மால் முடிந்த அளவிற்கு நாம் தொகுத்த செய்திகள் இவையெல்லாம். அல்லாஹ் எமக்கு கல்வியை அதிகப்படுத்துவானாக, நாம் பேசிய விஷயங்களை வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் செய்வானாக, பலகீனமாக இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தை அல்லாஹ் பலப்படுத்துவானாக, அல்லாஹ் உயர்வுபடுத்துவானாக, எம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக. அவன் நாடினால் நடக்கும், அவன் நாடினால் வெற்றி கிடைக்கும், அவன் நாடினால் கண்ணியம் கிடைக்கும், அவன் நாடினால் எம்முடைய சமூகம் உயர்த்தப்படும். அல்லாஹ் எம்மை பலப்படுத்துவானாக, அல்லாஹ் எம்முடைய சமூகத்தை பலப்படுத்துவானாக, அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவானாக, அல்லாஹ் எம்மை உயர்வுபடுத்துவானாக. அல் அசீஸை அழைத்து கேளுங்கள், அப்துல் அசீஸே, அமத்துல் அசீஸே, எல்லோரும் அந்த அல் அசீஸின் அடிமைகள், அல் அசீஸின் அடிமையான பெண்கள் எல்லோரும் அல் அசீஸை அழைத்து கேளுங்கள், யா அல் அசீஸ் எங்களை கண்ணியப்படுத்து என்று, யா அல் அசீஸ் எங்களை உயர்வுபடுத்து என்று. உலகமெல்லாம் இந்த சமூகம் சிரமப்படுகிறது, உலகமெல்லாம் இந்த சமூகம் தாழ்த்தப்படுகிறது, உலகமெல்லாம் இந்த சமூகம் தன்னுடைய பாதையை விட்டு விரட்டப்படுகிறது. அல்லாஹ் ஒருபோதும் எம்மை கைவிட மாட்டான், அவனோடு நாம் எம்மை இணைத்துக் கொள்ளும் வரை. அல்லாஹ் ஒருபோதும் எம்முடைய கண்ணியத்தை நீக்கிவிட மாட்டான், அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளை நாம் பின்பற்றும் வரை. அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவானாக. அல்லாஹும்மா அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்லஷ் ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன். அல்லாஹும்மா அஇஸ்ஸனா, அல்லாஹும்மா அஇஸ்ஸல் இஸ்லாம், அல்லாஹும்மா அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன்.